Hi குட்டீஸ் பிரைஸ் லார்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வருஷம் விபிஎஸ்க்கு உங்க எல்லாரையும் ஆன்டி வெல்கம் பண்றேன் எல்லாரும் ரெடியா பைபிள் உங்க நோட்டு பேனா எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டு இருக்கீங்களா ஆமா வெரி குட் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் 10 மணிக்கு விபிஎஸ்க்கு ரெடியா வந்து உட்காந்துருங்க ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் 10 o'clock டெலிகாஸ்ட் ஆகும் சரிங்களா உங்க எல்லாரும் கூட இந்த வருஷம் விபிஎஸ் ஜாலியாக பாட்டு கதை வசனம் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நாங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கோம் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா குட்டீஸ் ஓகே அப்படி ரெடியாக இருந்தீங்கன்னா ஆன்டி கூட சந்தோஷமாக எந்திரிச்சு ஜம்ப் பண்ணி நின்று ஜெமிகா சொல்லுவாங்களே எப்பயுமே ஸ்ப்ரிங்கு மாதிரி எந்திரிக்கணும் அந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி எந்திரிச்சு ஒரு ஓயா சொல்லிடலாமா ஓகே ரெடியா ஓகே என்ன குட்டீஸ் ரொம்ப டல்லா சொல்றீங்க இதெல்லாம் பத்தாது ஸ்ப்ரிங் மாதிரி ஃபர்ஸ்ட் எந்திரிங்க அப்புறம் ஆன்டி 1 2 3 சொல்லுவேன் நீங்க எந்திரிச்சு ஓயா சொல்ல போறீங்க ஓகே ரெடி 1 2 3 ஓயா செம்ம சூப்பரா சொன்னீங்கப்பா அட்டகாசமா பண்றீங்க குட்டீஸ் நீங்க எல்லாரும் விபிஎஸ்க்கு வந்திருக்கீங்க நிறைய புதிய விஷயம் கத்துக்க போறீங்க இல்லையா அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ரோக்ராம்ஸை பார்க்கணும் அதில் சொல்கிற பாட்டை கதை வசனம் எல்லாத்தையும் நல்லா கேட்கணும் மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயங்களை மனப்பாடம் பண்ணணும் அப்புறம் ரிப்ளை பண்ண வேண்டிய விஷயத்தை ரிப்ளை பண்ணணும் ஸோ புது புது விஷயத்த நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வருஷம் விபிஎஸ்ல கற்றுக்க போகிறோம் குட்டீஸ் ஆண்டர் நமக்காக நிறைய விஷயங்களை இந்த வருஷம் கற்றுக்கிறதுக்கு உதவி செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நம்ம விபிஎஸை பற்றி சொல்லி நம்ம விபிஎஸ்க்கு நீங்கள் அழைச்சிட்டு வாங்க அவங்களுக்கும் என்ன பண்ணுங்கள் நம்ம விபிஎஸ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுங்க ஓகேயா வெரி குட் குட்டீஸ் இன்னைக்கு இந்த வருஷத்தோட விபிஎஸ்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்படியா முதல்ல நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம் ரெடியாக இருக்கீங்களா ஓகே அழகாக செஞ்சீங்கல்ல எந்திரிச்சு ஜம்ப் பண்ணி ஓயா சொன்ன மாதிரி இது இப்போ கண்களை மூடி முட்டி போட்டு நம்ம ஜோம் பண்ண போகிறோம் ஜோம் பண்ணதுக்கப்புறம் நம்ம விபிஎஸ்ல என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஆர்வமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே வெரி குட் குட்டீஸ் கண்களை மூடலாமா ஜோம் பண்ணுன்னு சொன்னோன்னே பாப்பா குட்டி பாப்பா அங்கே பாரு அப்படிலாம் விளையாடக்கூடாது கவனமாக ஜோம் பண்ணுன்னு சொன்னோன்னா முட்டி போட்டு கண்ணை மூடணும் சரிங்களா யாரும் விளையாடக்கூடாது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு அடித்து நோண்டி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது சரியா குட் பாய்ஸாக குட் கேர்ள்ஸாக இருக்கணும் ஓகேயா குட்டீஸ் ஓகே கண்களை மூடி ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல இயேசு சுவாமி நீர் கொடுத்த இந்த நல்ல விபிஎஸ்க்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த விபிஎஸ்ஸின் முதல் நாளிலே நாங்கள் உம்மிடத்தில் வருகிறதற்கு இயேசுப்பா ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கறதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க இந்த ப்ரோக்ராமில் கலந்துட்டுருக்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே இந்த விபிஎஸ் அவங்களுக்கு ஆசீர்வாதமானதாய் அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிறதா இருக்க உதவி செய்யுங்க உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஓகே குட்டீஸ் நம்ம ஜாம் பண்ணி நம்ம விபிஎஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே குட்டீஸ் நம்ம விபிஎஸ்ஸை ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ஒரு சூப்பரான கிளாப் பண்ண போகிறோம் ஆமாம் குட்டீஸ் இப்போ ரொம்ப வெயிலாக இருக்கு இல்லையா ஆமாம் இப்போ தான் ரீசெண்டாக அக்னி நட்சத்திரம் வேறு ஸ்டார்ட் ஆகிருக்கு பயங்கர சூடு எங்கே பார்த்தாலும் அதனால அந்த சூட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி நமக்கு ஜெமிக்காவும் தார்னிக்காவும் வந்து ஒரு சூப்பரான கிளாப் சொல்லி கொடுக்க போகிறாங்க நான் கற்றுக்க போகிறேன் நீங்களாம் கற்றுக்கலாமா ஓகே எல்லாம் ரெடியாக இருங்க அக்கா சொல்லி தருவாங்க கூப்பிட்டுலாமா ஓகே அக்கா வாங்க அக்கா ஹாய் குட்டீஸ் ஹாய் குட்டீஸ் ஹாய் ஜெமிகா ஹாய் தார்னிகா ஓகே நம்ம இந்த சூட் தணிக்கிற மாதிரி ஒரு கிளாப் பண்ணிரலாமா ஓ சூப்பர் பண்ணிரலாம் என்ன என்ன கிளாப் தார்னிகா பொங்கி வரும்ல நேர்ல போய் கூலான கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிடாதீங்க அது உடம்புக்கு நல்லது இல்ல ஓகே
இருக்கு அதை எப்படி எப்படி எல்லாம் நமக்கு முன்னாடி இருந்தவங்க அதை ஃபேஸ் பண்ணாங்க நம்ம எப்படி எப்படி எல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த அஞ்சு நாளோட விபிஎஸ் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்களா என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓகே குட்டீஸ் அப்ப அந்த அஞ்சு நாளோட விபிஎஸ் தொடர்ந்து பாருங்க த அட்வென்ச்சரஸ் ஜேர்னிங்கிற தலைப்பின் கீழே நம்ம என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் சூப்பரா பார்க்க போறோம் கத்துக்க போறோம் ரெடியா இருக்கீங்களா ரெடியா இருக்கீங்களா சூப்பர் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஜாலியா இருக்கீங்களா சூப்பரா இருக்கீங்களா தானிகா மாட்டீங்க நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் எல்லாரும் சூப்பரா இருக்காங்க நல்ல லீவ் டச் தானிகா உங்களுக்கு லீவ் டச்சா எனக்கு எல்லாம் எப்பவே டச் ஜெமிகா மாட்டீங்க உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதா எனக்கு முடிஞ்சிச்சுக்கா பாத்தீங்களா குட்டீஸ் எல்லாத்துக்கும் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும் வெகேஷன்காக ஜாலியா இருப்பீங்க நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் விபிஎஸ் வந்திருக்கோம் ஆமால இது 2021 ஓட விபிஎஸ் நம்மளோட தலைப்பு என்ன The Adventurous Journey ல Adventurous Journey ல நம்ம இந்த 5 நாட்களும் சூப்பர் சூப்பரான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம். நீங்க VBS க்கு உங்க பக்கத்து வீட்ல இருக்க பிள்ளைகள எல்லாம் கூப்பிட்டுப்பீங்க, உங்க फ्रेंड्स எல்லாம் கூப்பிட்டுப்பீங்க. நம்ம என்னென்ன கத்துக்க போறோம் தானிகா இந்த VBS ல? பாட்டு ஜிமிகா. பாட்டு எப்பவும் போல. மாட்டினாக்க நீங்க? டான்ஸ் கா. டான்ஸ் அப்புறம் என்ன? க
கதை ஸ்டோரி அப்புறம் என்ன கதை ஸ்டோரி ரெண்டு ஒண்ணுதான் அப்புறம் என்ன ஸ்கிட் கா ஆமா ஸ்கிட் எல்லாம் நான் மறந்து போயிட்டேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நிறைய கத்துக்க போறோம் மனப்பாட வசனம் கத்துக்க போறோம் சூப்பரா ஆண்டர் பத்தி என்ன பண்ணப் போறோம் நிறைய தெரிஞ்சுக்க போறோம்ல அத பத்தி அக்கா இப்ப உங்களுக்கு ஒரு சூப்பரான பாட்டு வச்சிருக்கேன் கத்துக்கு ரெடியா இருக்கீங்களா ரெடியா இருக்கோம் எனக்கு சத்தமா ஒரு ஓயா கிட்ட தான் பாட்டு சொல்லி தருவேன் ஓ யா ஓகே அக்கா இப்ப உங்களுக்கு ஒரு சூப்பரான பாட்டு சொல்லி தர போறேன் நீங்க கூட சேர்ந்து மறுபடி சொல்லுங்க ரிப்பீட் பண்ணுங்க ஓகேவா ஓகே லீவு விட்டாச்சு லீவு விட்டாச்சு தானானே தானானே என்ன வந்தாச்சு பிபிஎஸ் வந்தாச்சு தானானே தானானே फ्रेंड्स வந்தாச்சு फ्रेंड्स வந்தாச்சு தானானே தானானே எப்படி இருக்க போறோம் ஜாலி ஜாலி தான் தானானே அக்க மறுபடி சொல்ல போறேன் லீவு விட்டாச்சு லீவு விட்டாச்சு தானானே தானானே பிபிஎஸ் வந்தாச்சு பிபிஎஸ் வந்தாச்சு தானானே தானானே फ्रेंड्स வந்தாச்சு फ्रेंड्स வந்தாச்சு தானானே தானானே ஜாலி ஜாலி தான் ஜாலி ஜாலி தான் தானானே தானானே என்ன பண்ணப் போறோம் எல்லாரையும் அழைத்திடுவோம் எல்லாரையும் அழைத்திடுவோம் கைத்தாளம் போட்டுடுவோம் கைத்தாளம் போட்டுடுவோம் அப்புறம் சூப்பராய் பாடிடுவோம் சூப்பராய் பாடிடுவோம் அழகாய் ஆடிடுவோம் அழகாய் ஆடிடுவோம் எல்லாரையும் அழைத்திடுவோம் எல்லாரையும் அழைத்திடுவோம் கைத்தாளம் போட்டுடுவோம் கைத்தாளம் போட்டுடுவோம் சூப்பராய் பாடிடுவோம் சூப்பராய் பாடிடுவோம் அழகாய் ஆடிடுவோம் அழகாய் ஆடிடுவோம் மறுபடியும் என்ன லீவு விட்டாச்சு லீவு விட்டாச்சு தானானே தானானே பிபிஎஸ் வந்தாச்சு பிபிஎஸ் வந்தாச்சு தானானே தானானே फ्रेंड्स வந்தாச்சு फ्रेंड्स வந்தாச்சு தானானே தானானே ஜாலி ஜாலி தான் ஜாலி ஜாலி தான் தானானே தானானே தேவன் நம்மை நேசித்ததா தேவன் நம்மை நேசித்ததா இயேசுவை தந்தாரே இயேசுவை தந்தாரே அவரை விசுவாசித்தால் அவரை விசுவாசித்தால் புது ஜீவன் தருவாரே புது ஜீவன் தருவாரே தேவன் நம்மை நேசித்ததா தேவன் நம்மை நேசித்ததா இயேசுவை தந்தாரே இயேசுவை தந்தாரே அவரை விசுவாசித்தால் அவரை விசுவாசித்தால் புது ஜீவன் தருவாரே புது ஜீவன் தருவாரே மறுபடி என்ன லீவு விட்டாச்சு வெரி குட் அதேதான் மறுபடி திரும்பி வர போகுது ஓகே நீங்க எல்லாம் ஆக்சன் கத்துக்க ரெடியா இருக்கீங்களா நாங்க ரெடியா இருக்கோம் ஜெமிகா நானும் ரெடியா இருக்கேன் சூப்பரான நாம எவ்வளவு ரேட் பண்ணிரோம் நம்ம ஆக்சன் எவ்வளவு 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 ரேட் பண்ணலாம் இவ்வளவா இல்ல இல்ல இவ்வளவு இல்ல எவ்வளவு சூப்பரான ஆக்சன் எவ்வளவு சாமைய ரேட் பண்ணனும்ல பயங்கர வேகமா சுத்துங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஆக்சன் இருக்கு உங்களுக்காக ஓகே பாத்துறலாமா ஆக்சன் பாத்துறலாம்க்கா அப்ப எல்லாரும் எந்திரச்சு நிக்கணும் எந்திரச்சு நிப்பீங்களா எப்படி எந்திரச்சு நிக்கணும் ஸ்பிரிங் மாதிரி எந்திரச்சு நிக்கணும் சூப்பர் பாத்துறலாம் அவரை விசுவாசித்தால் புது ஜீவன் தருவாரே லீவு
கேட்டிங்க அப்படிதானா ஆமா அவங்க எல்லாம் விபிஎஸ் க்கு ரெடி ஆயி போய் ஆன்லைன் விபிஎஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இன்னைக்குரிய தலைப்பு என்னன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க என்ன எல்லாரும் கேட்டிங்களா சத்தமா எனக்கு சொல்லுவீங்களா இன்னைக்குரிய தலைப்பு அவங்க என்னன்னு பேசிட்டு இருந்தாங்க ஜெபம் வெரி குட் நல்லா கவனிக்கிறீங்க குட்டீஸ் ஜெபம் பிரேயர் இன்னைக்குரிய தலைப்பு என்ன ஜெபம் எல்லாரும் கை கூப்பி சொல்லலாமா ஜெபம் இன்னைக்குரிய தலைப்பு ஜெபம் சோ ஓகே குட்டீஸ் இந்த ஜெபம்ங்கற தலைப்பின் கீழ இன்னைக்கு என்ன அட்வென்ச்சரை நம்ம பார்க்க போறோம் யார பத்தி கத்துக்க போறோம் சோ இந்த நாள் ஃபுல்லா இன்னைக்குரிய தலைப்பின் கீழ நம்ம கத்துக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம் இன்னைக்கு டே 1 உங்களுக்கு செம்ம ஜாலியா இருக்க போகுது சோ நீங்களும் நாங்களும் சேர்ந்து இன்னைக்குரிய பிபிஎஸ் டேவை செம்மயா செலிப்ரேட் பண்ண போறோம் ஓகே குட்டீஸ் வெயிட் பண்ணுங்க எல்லாமே சூப்பர் சூப்பர்னு சொல்றல பாட்டு சூப்பரா இருக்கு போகுது நம்ம கத்துக்கிட்டு நம்ம சூப்பரா பயணம் பண்ண போறோம் பண்ணிடலாமா பண்ணிடலாம் அப்போ ரோயா சொல்லிருங்க ஓய்யா
ஓகே அக்கா இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லி தரேன் சொல்ல சொல்ல ரிப்பீட் பண்ணுங்க ஓகே வாக்க சொல்லி தரேன் டாப் டக்கர் பஸ் டாப் கீரை போட்டு டாப் கீரை போட்டு பரலோகம் போக போறோம் பரலோகம் போக போறோம் ரெடியா 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 டாப் டக்கர் பஸ் டாப் டக்கர் பஸ் டாப் கீரை போட்டு டாப் கீரை போட்டு பரலோகம் போக போறோம் பரலோகம் போக போறோம் ரெடியா 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 அடுத்து என்னது जीव ग्रीडम जीवन देवनै பரலோகம் போக போறோம் ரெடியா ரெடியா ஓகே யார் கூட போறோம் இயேசுவோடு இனியவராம் இயேசுவோடு இனியவராம் இயேசுவோடு இன்பமாக பயணம் செய்ய இன்பமாக பயணம் செய்ய நீயும் 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 வரியா 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 பாட்டு கத்துக்கலாமா சூப்பரான ஆக்ஷன் வச்சிருக்கோம் எல்லாரும் எப்படி எந்திரிச்சு நிக்க போறீங்க ஸ்பிரிங் மாதிரி எந்திரிச்சு நிக்க போறீங்க ஓகே சூப்பரான ஆக்ஷன் எவ்வளவு நம்ம நம்மளோட ஆக்ஷன் கிரியேட் பண்ணிருங்க எவ்வளவு ரேட் அப்படி எவ்வளவு ரேட் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே சூப்பர் பண்ணிடலாமா பண்ணிடலாம் ஓகே போட்டு பரலோகம் போக போது ரெடியா ரெடியா இனியவராம் இயேசுவோடு இன்பமாக பயணம் செய்ய நீயும் நீயும் வரியா வரியா டாப்டக்கர் பஸ் டாப்டீர போட்டு பரலோகம் போக போது ரெடியா ரெடியா இனியவராம் இயேசுவோடு இன்பமாக பயணம் செய்ய நீயும் நீயும் வரியா வரியா கனிகள் உன்னில் இருந்தால் ஜீவ கிரீடம் நீயும் பெற்று கொள்ளலாம் ஆவியின் கனிகள் உன்னில் இருந்தால் ஜீவ கிரீடம் நீயும் பெற்று கொள்ளலாம் டாப்டக்கர் பஸ் டாப்டீர போட்டு பரலோகம் போக போது ரெடியா ரெடியா இனியவராம் இயேசுவோடு இன்பமாக பயணம் செய்ய நீயும் நீயும் வரியா வரியா தேவனை ஏற்றுக்கொண்டால் ஜீவனுள்ள தேவனோடு பறந்து செல்லலாம் ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டால் ஜீவனுள்ள தேவனோடு பறந்து செல்லலாம் டாப்டக்கர் பஸ் டாப்டீர போட்டு பரலோகம் போக போது ரெடியா ரெடியா இனியவராம் இயேசுவோடு இன்பமாக பயணம் செய்ய நீயும் நீயும் வரியா வரியா இனியவராம் இயேசுவோடு இன்பமாக பயணம் செய்ய நீயும் நீயும் வரியா வரியா பா செம்மையா பண்ணீங்க அழகா பண்ணீங்க ஓகே குட்டீஸ் இன்னைக்கு முதல் நாள்ல சூப்பரா நீங்க தலைப்பு கேட்டீங்க
அப்புறம் நல்ல பாடல் கத்துக்கிட்டீங்க, கூடவே சூப்பரா நீங்க ஆக்ஷனும் பண்ணீங்க. இப்போ ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம். ஓகேயா, எல்லாரும் ரொம்ப கவனமா இன்னைக்கு கவனிக்கணும். இன்னைக்கு என்ன தலைப்பு நம்ம கத்துக்கிட்டோம்? நம்ம விபிஎஸ் ஓட தலைப்பு தி அட்வென்ச்சரஸ் ஜர்னி பார்த்தோம். இன்னைக்குரிய தலைப்பு என்ன சொல்லி கொடுத்தாங்க? காதலே விழுகலையே, பிரேயர் இல்லையா? வெரி குட். ஜபம்ங்கிற தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே விபிஎஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி ஜபத்தின் மூலமா வாழ்க்கையில போராடி ஜெயிச்ச ஒரு ஆண்டவருடைய மகனை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேயா, அவர் யாரு, அவர் எப்படி அந்த அட்வென்ச்சரை பண்ணினாரு, என்ன பண்ணி அந்த அட்வென்ச்சர்ல அவர் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேயா, பாபிலோன் தேசத்துல நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிற ராஜா அரசாண்டு வந்த காலத்துல யூதயா தேசத்துல இருந்து நிறைய வாலிபர்களை சிறப்பிடிச்சுட்டு வந்தாங்க. அப்படி சிறப்பிடிச்சுட்டு வந்த வாலிபர்கள்ல ஒரு சிலர், ஓகேயா, தானியேல், அவங்க கூட ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு எப்பயுமே பிரியமாகவும் உண்மையான காரியங்களை கடவுளுக்கு செஞ்ச பிள்ளைகளாகவும் இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க எப்பயுமே ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களையும் இயேசுப்பாவுக்கு முன்னாடி உண்மையாகவும் தான் வாழ்ற பிள்ளைகளா இருந்ததுனால அந்த ராஜ்யத்திலேயே அவங்கள நல்ல போஸ்டிங்ல, அந்த ராஜா வந்து நல்ல போஸ்டிங்ல கொண்டு வந்து நல்ல பதவி கொடுத்து வச்சிருந்தார். இப்படி இருக்கிற காலத்துல இவங்க ரொம்ப உண்மையா இருக்கிறாங்க, நல்ல ஒரு பொசிஷன்ல தேசத்துல இருக்கும்போது சில வருஷங்களுக்கு அப்புறமா தரியுங்கிற ராஜா அந்த இடத்துல ராஜாவா வராரு. இப்படி தரியுங்கிற ராஜா அந்த இடத்துல கிங்கா வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த தேசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல நிறைய அதிகாரிகள்லாம் வைக்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட 120 தேசாதிபதிகளை அங்க வந்து மேல அதிகாரிகளா நியமிக்கிறாரு. அவங்களுக்கும் மேல 3 பிரதானிகள், ஓகே, அவங்களுக்கு மேல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதிகாரிகளை நியமிக்கிறாரு. நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு வர்றாரு. அந்த தேசம் ரொம்ப சிறப்பா இருக்கணும்னு சொல்லி சூப்பரா பிளான் பண்றாரு. இப்படி ராஜாவுக்கு அடுத்தபடியா இருக்கிற 3 பிரதானிகள்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொசிஷனை வந்து நம்ம கடவுளுக்கு உண்மையா இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, தானியேல், அவருக்கு கொடுத்தாங்க. ஓகே, அவ்வளவு ஒரு நல்ல பொசிஷன்ல அவர் இருக்காரு. ஆமா குட்டீஸ், இவன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த தானியேலனா ரொம்ப ஆண்டவருக்கு உண்மையுள்ள பிள்ளையா இருந்தாரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி நீங்க உங்க லைஃப்ல நீங்க பாத்திருக்கீங்களா, இயேசுப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் இயேசுப்பாவுக்கு ரொம்ப உண்மையா இருக்கிறவங்களுக்கும் எப்பவுமே நிறைய பிரச்சனைகள் வரும் பாத்திருக்கீங்களா? உங்க அம்மா அப்பாவோடைய வாழ்க்கைகள்ல பாத்திருக்கீங்களா, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற நேரத்துல நிறைய நேரத்துல பிரச்சனை வரும் இல்லையா? சோ அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ரொம்ப தயாரா இருக்கணும் இல்லையா? சோ இந்த தானியேல் அண்ணாக்கு எப்படி பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி தேசாதிபதிகள் அதுக்கப்புறம் பிரதானிகள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுடைய அரண்மனையில இப்படி அதிகாரிகள்லாம் இருக்கிற டைம்ல இந்த தேசாதிபதிகள் இந்த பிரதானிகள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த தானியேல குறிச்சு ரொம்ப பேசுறாங்க. என்ன, இவர் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காருப்பா, எல்லாரும் காட்டிலும் இவர் எந்த கெட்ட காரியங்களையும் செய்யறது கிடையாது, எந்த ஊழல் பண்றதே கிடையாது, எந்த விஷயத்திலையும் இவரை தப்பு கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தானியேல் மேல ஒரு கண்ணு வைக்கிறாங்க. ஏன்னா இவர் ராஜா அரண்மனையில இருக்கும்போது ரொம்ப உண்மையுள்ளவரா இருக்காரு, வீட்டுக்கு போகும்போது உண்மையுள்ளவரா இருக்காரு, மற்ற இடங்கள்ல மற்ற காரியங்கள்ல இவருக்கு கொடுக்குற எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லயும் இவர் ரொம்ப பர்ஃபெக்ட் மேனா இருக்காரு. ஓகேயா, இவர் இப்படி பர்ஃபெக்ட் மேனா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு பொறுக்கவே கிடையாது. இவனை எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், தப்பு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா வேற எந்த விஷயத்திலையும் அவங்களால ஸ்பை எல்லாம் வச்சு பாக்குறாங்க. அங்க போனா எப்படி இருக்காரு, இங்க போனா எப்படி இருக்காரு, போய் சொல்றாரா, ராஜாவுக்கு விரோதமா பேசுறாரா அப்படின்னு பார்த்தா எதுலையுமே அவருக்கு தப்பே கண்டுபிடிக்க முடியல. அப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து இவரை நல்லா ஃபாலோ பண்ணி பார்க்கணும், ஏதாவது ஒரு தப்பாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர்கிட்ட எந்த தப்பையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒவ்வொரு நாளும் 3 நேரம் ஆண்டவருக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். இந்த ஒரு விஷயம்தான் இவங்களுக்கு அவரை குற்றம் சாட்டுகிற ஒரு விஷயமா இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஓகேயா, எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, ராஜா கிட்ட போறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி, ஓகே, இவன் 3 நேரம் யாரை நோக்கி ஜோம் பண்றான், இவனோட தெய்வத்தை நோக்கி ஜோம் பண்றான், இந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இவனை கவுத்தரணும், இவனை இந்த பொசிஷன்ல இருந்து இறக்கிடணும் அப்படின்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு ராஜா கிட்ட போறாங்க. ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, ராஜாவே, நீ ரொம்ப நல்லவரு, ரொம்ப வல்லவரு, நீ ரொம்ப ரொம்ப நாளைக்கு வாழணும் அப்படின்லாம் சொல்லி ராஜாவை பயங்கரமா ஐஸ் வச்சுட்டு ராஜா கிட்ட சொல்றாங்க, ராஜாவே, நீங்க ரொம்ப நல்லவருங்கிறனால இந்த ராஜ்ய பாரத்துல வந்து ஒரு கட்டளை நீங்க போடணும். என்ன கட்டளை அப்படின்னா, யாராவது 30 நாளைக்கு, யாரா இருந்தாலும் சரி, 30 நாளைக்கு
உங்களை தவிர வேற யாரையாவது அவங்க வந்து வர்ஷிப் பண்ணாங்கன்னா வழிபட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்க யாரா இருந்தாலும் அவங்களை என்ன பண்ணணும்? சிங்கத்தோட கெபில, ஓகே, சிங்கம் எல்லாம் ஒரு ஒரு கொகைக்குள்ள இருக்கும், அந்த கொகையில நீங்க தூக்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரதானிகள் தேசாதிபதிகள்லாம் சேர்ந்து இந்த தரியு ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க. அப்ப ராஜா அதை கேட்டுட்டு, அப்படியா, என்னைய வணங்குறதுக்கு 30 நாள் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்றீங்களா? ஓகே ஓகே, அப்படின்னா ஓகே நம்ம அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்றாரு, அவங்க கொடுத்த அந்த ஆலோசனையை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ஆலோசனையை அவங்க ஒரு பத்திரமா எழுதி ராஜா கிட்ட என்ன பண்ணிடுறாங்க, சைனும் வாங்கிடுறாங்க. சைன் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ராஜா கிட்ட இருந்து ஒரு கட்டளை வந்துச்சுன்னா ஊரெல்லாம் போய் சொல்லுவாங்க இல்லையா, டண்டூர் அடிச்சு என்ன பண்ணுவாங்க, ஊரெல்லாம் போய் சொல்லுவாங்க, போஸ்டர் ஒட்டுவாங்க, அப்புறம் ஒவ்வொருத்தர் மாத்தி 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 அந்த விஷயம் போய்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்படி ஊர் முழுக்க நாடு முழுக்க இந்த விஷயம் பரம்ப ஆரம்பிச்சது. நாடு முழுக்க பரம்பும் போது நம்ம தானியல அண்ணாக்கு அந்த விஷயம் காதுல வராம இருந்திருக்குமா? நிச்சயமா வந்திருக்கும். தானியல் அண்ணாக்கு அந்த விஷயத்த கேள்விப்பட்டாரு. ஓ, இப்படியா, 30 நாளைக்கு ராஜாவை தவிர யாரையும் நம்ம வணங்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு யோசிச்ச தானியேல், நான் இதுவரைக்கும் ஆராதித்து கொண்டிருக்கிற ஏசப்பாவை தவிர, ஆண்டவரை தவிர நான் வேற யாரையும் வழிபட மாட்டோம் அப்படிங்கிறது வந்து அவருடைய இருதயத்துல தீர்மானமா இருந்தது இல்லையா. அப்படிப்பட்ட உண்மையுள்ளவரா இருந்ததுனால அவர் எப்பவும் போல ஒருவேளை இந்த இவங்களுக்கு விரோதமா இவர் அதை பண்ணி இனிமேட்டு இவர் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பிச்சா இவருக்கு என்ன நடக்கும்லாம் தெரியாது. ஆனாலும் இவர் எப்பயும் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு கட்டளை வந்துருச்சு, ராஜா சைன் போட்டாரு, ஊரு பூரா அந்த கட்டளை தெரிஞ்சிருச்சுன்னு அது அவர் காதுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட என்ன பண்ணாரன்னு தெரியுமா, அவர் வீட்டுக்கு போய் எப்பயும் செய்யற மாதிரி 3 நேரம் முழங்கால் படிட்டு அவரோட வீட்டு ஜன்னலை திறந்து வச்சு எருசலேமுக்கு நேரா முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி 3 வேளையும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். இப்போ இவ்வளோ நாள் இவரை இவ்வளோ என்ன தப்பு கண்டுபிடிக்கலான்னு பார்த்துட்டு இருந்த அந்த பிரதானிகளும் அந்த தேசாதிபதிகளும் இனி சும்மா இருப்பாங்களா? இந்த காரியத்துல தான் இவரை கவுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்கல்ல. இவர் முழங்கால் படிட்டு இவர் ஜெபிக்கிறத பார்த்து அவங்க ஓகே இப்ப இவர் என்ன பண்ணிடலாம், ராஜா கிட்ட போய் மாட்டி விட்டுறலாம்னு சொல்லி மறுபடியுமா இவரை எல்லாம் தொடர்ந்து இவங்க என்ன பண்ணாலும் இவர் அதை கண்டுக்கிறதே இல்லை, இவர் அதை கேட்டுக்கிறதே இல்லை. இவர் என்ன பண்றாரு, இவரோட தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் 3 வேளை தொழுது கொண்டுட்டு இருக்காரு. ஸோ அதுல அவர் ரொம்ப உண்மையுள்ளவரா இருந்தாரு. ஆண்டவருக்காக எந்த விஷயத்தையும் அவர் சந்திக்கிறதுக்கும் எந்த விஷயத்தையும் அவர் எதுக்குறதுக்கும் அவர் ஆயத்தமா இருந்தாரு. அதுக்கு அவர் யூஸ் பண்ண ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா, முழங்கால். முழங்கால் படிட்டு எந்த விஷயம் அவருக்கு விரோதமா நடந்திருந்தா கூட முழங்கால்ல நின்று கண்களை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. 3 நேரம் எப்பொழுதும் போல ஜெபிச்சாரு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த இவருக்கு விரோதமா இருந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்க, அடுத்தது ஐயா ஜாலி இவனோட கதை இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட போய் சொல்றாங்க. ராஜாவே ராஜாவே, இவ்வளோ அழகா நீங்க கட்டளையெல்லாம் போட்டீங்க, அது ஊர் முழுக்க என்ன ஆயிடுச்சு, பரம்பிருச்சு. இவ்வளோலாம் தெரிஞ்சு நம்ம பிரதானியில ஒருத்தனா இருக்கிற நம்ம தானியில என்ன பண்ணார் தெரியுமா, ராஜாவே என்ன பண்ணா, அவன் ரொம்ப நல்லவனாச்சே, அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டானே, அவன் ஊழல்லாம் பண்ணாத ஒரு உண்மையுள்ள அதிகாரியாச்சே, எனக்கு தான் தெரியுமே இத்தனை வருஷ காலமா அவனோட வரலாற்றில் அவன் எந்த தப்பும் பண்ணதே இல்லையேப்பா அப்படின்னு ராஜா சொல்றாரு. ஆனா இதை கேட்ட அந்த பிரதானிகளுக்கெல்லாம் இன்னும் கோபம் வருது. கோபம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்படியெல்லாம் இல்ல ராஜாவே, 30 நாளைக்கு உங்களை தவிர யாரையும் நீங்க தொழுது கொள்ள கூடாதுன்னு சொல்லிருக்கீங்கல்ல, கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்கல்ல, ஆனா இவர் அப்படியெல்லாம் செய்யாம 3 நேரம் இப்பையும் போய் அவர் வணங்குற அந்த தெய்வத்தை நோக்கி தான் அவரு ஜோம் பண்ணிட்டு இருக்காரு, ஆண்டவர்கிட்ட தான் ஜோம் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க இதை கண்டிப்பா பார்த்தாகணும், அவருக்குரிய பனிஷ்மெண்ட்டை நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரதானிகள்லாம் வந்து சொல்றாங்க. அப்போ ராஜா இதை கேட்டுட்டு கொஞ்சம் அவருக்கு மனசு கஷ்டமா இருந்தது. ஏன்னா எப்பயுமே தானியல் ரொம்ப உண்மையுள்ள மனுஷன் அவருக்கு தெரியும். ஆனாலும் கூட அவர் கட்டளை போட்டதை செஞ்சுதானே ஆகணும். அதனால என்ன பண்ணாரு, தானியலை கூப்பிட்டு அவனை ஆல்ரெடி வந்து தானியலுக்கு விரோதமா பிளான் பண்ணி வச்ச மாதிரி அந்த கட்டளை பிறந்தது போல என்ன பண்றாங்க, அவரை கொண்டு போய் சிங்கத்தோடைய கெபிக்குள்ள போடுறாங்க. போட்டுட்டு என்ன பண்றாங்க, சிங்கத்தோட கெபியெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. தானியேல் ராத்திரி பூரா அந்த சிங்கத்தின் கெபியில தான் இருக்காரு. அங்கேயும் ஒருவேளை என்ன பண்ணிருப்பார் தானியேல், ஜோம் பண்ணிட்டு தான்ப்பா இருந்திருப்பார். அவருக்கு விரோதமா எவ்வளவு விஷயம் நடந்தா கூட அவர் தன்னோட பிரேயரை குறைக்கவே இல்லைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ராஜா ராத்திரி எல்லாம் ஒரு உண்மையுள்ள மனுஷனை இப்படி தூக்கி உள்ள போட்டோமேன்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்பட்டுட்டு காலையில எப்படா விடியும் அந்த பையனை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா என்ன பண்றாரு, அந்த கெபிக்கு முன்னாடி போய் நின்று, தானியலே
நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த அந்த கடவுள் வந்து உன்னை காப்பாத்தினாரா, அந்த தெய்வம் உன்னை காப்பாத்தினாரா அப்படின்னு சொல்லி இவர் போய் காலையில நின்னு கேட்கும்போது தானியேல் சொல்றாரு, சத்தம் வருது, ஆமா ராஜாவே நான் மூன்று வேளை இடைவிடாம கண்டினியூஸா ப்ரேயர் பண்ற அந்த தெய்வம் என்னை காப்பாத்தினாரு. ஒவ்வொரு நாளும் நான் முழங்கால் படிட்டு அவரை நோக்கி ஜெபம் பண்றேல, இந்த முழங்காலில் நின்று நான் ஜெபிக்கிறதுனால என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, ஆண்டவர் வந்து இந்த சிங்கத்தின் வாய்கள் எல்லாம் கட்டி போட்டு என்னை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி அந்த தானியேல் சொல்றாரு. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப ராஜா சொன்னாரு, ஓகே அப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குல்ல, இவனுக்கு விரோதமா இந்த சதி பண்ணின எல்லாரும் என்ன பண்ணுங்க, இதே சிங்க கெபியில என்ன பண்ணுங்க, தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு விரோதமா யார் யார் இந்த பிளான் இந்த சதி திட்டத்தெல்லாம் போட்டாங்களோ அவங்க எல்லாரையும் அதே சிங்க கெபிக்குள்ள தூக்கி போட்டு அவங்க வாழ்க்கை அதோட கூட முடிஞ்சிச்சு. ஓகே, அப்ப ராஜா யோசிச்சாரு, ஒரு கட்டளையை கொடுத்தார். என்ன கட்டளை, இதுக்கு முன்னாடி இருந்த கட்டளையெல்லாம் மாத்திட்டு இப்ப சொன்னாராம், இவ்வளோ நாள் என்னதான் தனக்கு விரோதமா இவ்வளோ பெரிய சதி திட்டம் இருந்தப்பையும் தன்னுடைய முழங்காலில் நின்று ஜெபிச்சு இந்த போராட்டத்தை மேற்கொண்ட இந்த தானியேலின் அந்த விசுவாசத்தினாலையும் அவருடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த நாடு முழுசும் சொல்லி எல்லாரும் அவருடைய தெய்வத்துக்கு விரோதமா யாரும் பேசக்கூடாது, அவருடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி அந்த ராஜாவே அறிக்கை பண்ற அளவுக்கு தானியேலுடைய முழங்காலின் ஜபங்கள் அங்க அவரை காப்பாத்துச்சு. அந்த ராஜாவுடைய ராஜ்யபார காலத்துல எல்லாமே தானியேலுடைய காரியம் எல்லாமே ரொம்ப ஜெயமா இருந்தது. யோசிச்சு பாருங்க, அந்த ராஜாவோட காலம், அதுக்கு முன்னாடி இருக்கிற காலம், அவருடைய வரலாறு, அந்த ஹிஸ்டரி எல்லாம் என்ன சொல்லுது, அவர் எல்லா விஷயத்திலையும் ஜெயமுள்ள பிள்ளையா இருந்தார். அவருடைய ஜெயம் எங்க இருந்து வந்திருக்கும் குட்டீஸ், யாராவது எனக்கு சொல்ல முடியுமா, எதுல இருந்து வந்திருக்கும், அவருடைய முழங்கால். யோசிச்சு பாருங்க, தானியேலோட அட்வென்ச்சர் எங்க இருந்தது தெரியுமா, அவருடைய முழங்கால்ல இருந்தது. அத்தனை அத்தனை வருஷ காலமும் அவருடைய அவருடைய எல்லா விஷயமும் விக்டரி, ஜெயம் ஜெயம், எல்லாத்துலயும் வெற்றி வெற்றின்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா, அவருடைய முழங்கால். நீங்களும் குட்டீஸ், உங்க வாழ்க்கையில ஆண்டவரை தொழுது கொள்றதுக்கு விரோதமா இல்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும், முழங்கால் படிட்டு நீங்க கண்களை மூடி ஒவ்வொரு நாள் நீங்க எப்படி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறீங்களோ, பாடுகள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் என்ன பண்ணணும், அதே மாதிரி ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கும் ஆண்டவர் தானியேலுக்கு உதவி செய்த தேவன், அவ்வளோ சிங்கங்கள் மத்தியில அவர் உயிரை பாதுகாத்த தேவன் உங்களையும் நிச்சயமா பாதுகாப்பார். அது எதனால நடக்கும், உங்க முழங்கால்களின் ஜெபத்தினால நடக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன, அட்வென்ச்சர் ஆன் த நீஸ், யாரு செஞ்சாங்க, தானியேல். ஓகே, நிச்சயமா நீங்களும் முழங்கால நின்னு இப்படி ஒரு அட்வென்ச்சரை செய்வீங்க நான் விசுவாசிக்கிறேன். காட் பிளெஸ் யூ. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு எல்லாரும் நல்லா வசனமெல்லாம் கேட்டீங்களா, சரி கதையெல்லாம் கேட்டீங்களா, நல்லா இருந்துச்சா, தானியேல் பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களையா, இன்னைக்கு எப்படி அவர் வந்து ஜபத்துல வந்து எவ்வளோ உறுதியா இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம், கதை நல்லா இருந்துச்சா. ஓகே, அதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம ஒரு மனப்பாட வசனம் கத்துக்கலாமா, ஆண்டி வந்து இன்னைக்கு வந்து தானியேல் வந்து எப்படி ஜபத்துல வந்து இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக்கிட்டோம். அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அவர் எப்படி கை கூப்பி ஜெபம் பண்ணாரு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து கை வரைஞ்சி அதுக்குள்ள நான் வசனம் எழுதியிருக்கேன். படிச்சிடலாமா, மனப்பாட வசனம் படிச்சிடலாமா மகி? ஓகே, ஆண்டி சொல்லித்தரேன், அப்படியே ஒன்று ஒன்றா கத்துக்கணும்னு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் கத்துக்கிட்டீங்களா, வசனம் ஈஸியா இருந்ததா, சூப்பர். எல்லாரும் கத்துக்கிட்டு இது உங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமான வசனம் இல்லையா. ஸோ எல்லாரும் எப்பவும் இதே மாதிரி இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரத்தோட ஆண்டவர்கிட்ட எப்பவும் நெருங்கி இருக்கணும். சரியா குட்டி, ஒவ்வொருத்தருக்கும் பணத்தை கொடுத்துட்டு நம்ம பின்னாடி அலையறக்கே நமக்கு நேரம் சரியா இருக்குப்பா.
பணம் வாங்குறானுங்க திருப்பி கட்ட மாட்டானுங்க கடைசில நம்மள போட்டு டார்ச்சர் பண்றாங்க இந்த முனுசாமி அவன் பொண்டாட்டி பிரசவத்துக்கு போயிட்டான் மாடசாமி மாடு வாங்கினா ஆளக்கானா இந்த ரங்கசாமி ஓடி போயிட்டானா இல்ல இருக்கானானே தெரியல இந்த கரட்டாண்டி மட்டும் எப்படியாவது பிடிக்கணும் இந்த கரட்டாண்டியோட அட்ரஸ் வேற இப்ப மாத்திட்டான் இருக்கு தலவட்டியாம்பட்டியா என்னையோ அது ஊர் பேரு சரி போய் பார்த்துட்டு வருவோம் இதோ இங்க ஒரு ஜென்டில்மேன் உட்காந்துருக்காரு அவர்கிட்ட கீழ் கேட்டு பார்ப்போம் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் சார் ஹலோ சார் சார் குட் மார்னிங் என்ன சார் வி ஆர் கம்மிங் ஃப்ரம் ஓசிஓசிஐ பேங்க் மை கஸ்டமர் இஸ் தட் சைட் அங்க இருக்காரு அவர் போய் பார்க்க முடியுமா டேய் நீ எங்க இருந்து வரங்க வா சார் சார் என்ன சட்டையில பிடிக்கிறீங்க பையில என்னடா சார் பையில வந்து கலெக்ஷன் அமௌண்ட் ஏறா எதுக்கு உங்களுக்கு எது கொடுக்கணும் ஏறா டேய் வந்தானு வச்சு கேடா உங்களுக்கு எது எது கொடுக்கணும் ஏறா ஐயா சார் சார் அதுல வந்து கலெக்ஷன் காசு இருக்கு சார் அது நான் எங்க உடனே எங்க பேங்க்ல கட்டணும் சார் நான் யார் தெரியுமா உங்களுக்கு சார் நீங்க யார் தெரியுமா எனக்கு பணத்தை கொடுங்க சார் வர சார் வர சார் என்ன சார் வர சார் சார் என்ன சார் அடிக்க வரீங்க சார் சார் ப்ளீஸ் சார் சார் டேய் சார் வாங்க சார் ஏறா சார் 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 போன் எல்லாம் கொடுங்க சார் சார் வாங்க எங்க அம்மா அப்பா இன்ஸ்டால் பண்ணி வாங்கி கொடுங்க சார் 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 பணத்தை கொடுங்க சார் 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 என் வேலை பேரு சார் சார் ப்ளீஸ் சார் 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 பணத்தை கொடுங்க சார் 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 பணம் கொடுங்க சார் அடிக்கோ பணம் போச்சு அருமை பணம் இந்த உலகத்துல என்ன யாராலும் ஜெயிக்க முடியாது இதுதான் இதுதான் நம்ம வேலை எல்லாருக்கிட்டையும் புடுக்கலாம் சம்பாதிக்கலாம் இதுதான் ஏமாத்தம் ஹலோ அம்மா டியூஷன் முடிஞ்சிருச்சுமா வாங்கம்மா நீ சேஃபா இருக்க இல்லம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்லையாங்க சேஃபா தான் இருக்கேன் இங்க ஒரு அங்கிள் இருக்காருமா அவ்வளவுதான்மா ஓகே சீக்கிரம் வந்துடுறேன் வெயிட் பண்ணு ஆ சரிம்மா ஓ மை காட் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இப்போ வேற ஐயோ இப்போ மேனேஜர் கேட்டால் என்ன பதில் சொல்கிறது இப்படி வேற பணம் அநியாயமாக போச்சு சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல மச்சி ஏன்டா மச்சி இவ்வளோ டல்லாக இருக்க டீ மச்சி ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு என்னாச்சு டீ மச்சி ஒரு கலெக்ஷன் பண்ண இடத்துல ஒருத்த பணத்தை பிடிக்கிட்டான்டா யார் அது என்ன கலெக்ஷன் பண்ணேன் மச்சி இந்த அம்மா பேட்டம் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு தான்டா அங்கே எவன்டா அது என்ன கூட்டிட்டு போய் ஃபோன் பண்ணி தான் வந்திருப்பேங்களே டேய் அவன் ஆளை பார்த்தா 20 பேர்த்த அடிச்சு போடுவான் இருக்கு எனக்கே பயமா இருக்கு நீ என்ன என்ன பார்த்தா எப்படி இருக்கு நான் என்ன நோஜா மாதிரியா இருக்கிறேன் ஏடா பாடி எல்லாம் பார்த்தல எப்படி ஏத்தி வச்சிருக்க மசில்ஸ் எல்லாம் ஆடா இந்தியா காம்படிஷன்ல நான் இருக்கேன் WWE காம்படிஷன் நான் போறேன் என்ன கூட்டிட்டு போயிருந்தா அவனை அடிக்க முடியுமாடா ஆள் யாருன்னு கால்றா செவ்வல நான் பாப்பேன் என்ன இன்னைக்கு யாரும் காணும் கலெக்ஷன் ரொம்ப டல்லா இருக்கு ஆமா அங்க ஒரு பையன் வரான் என்ன
பிரியாணி ஒரு பக்கெட் பிரியாணி வச்சு தின்னுகிட்டு இருக்கான். அதுல வந்து ஒரு ஒரு ஆட்டையே முழுசா உள்ள போட்டு வச்சு அந்திட்டு இருக்கீரா? அட பாவி மனுஷனா இவன், ஆட்டையே இந்த முழுங்க முழுங்கானே சாப்பாட கண்ணுல பாத்துருப்பான வருஷத்துல. டேய், அது 200 லிட்டர் கேனு, அதை எடுத்து அப்படி குடிக்கிறான். அட பாவி, இன்னைக்கு சரி சாயங்காலம் வரைக்கும் இங்க நின்றுட்டு இவன் போனதுக்கு அப்புறமா தான் எப்படியோ போய் வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சு நின்னுக்கோ. அவன் போறன்னு நினைக்கிறேன், பாப்போம். எப்படியோ இன்னைக்கு நல்ல கலெக்ஷன் கிளம்ப வேண்டியதான். ஐயோ, கிளம்ப போற நாட்டுக்கு எங்கயோ இங்க ஒளிஞ்சு நின்னுக்கலாம். இல்லை, ஐயோ ஐயோ, அட பாவி, ஆள் பாக்குறதுக்கு ஏதோ 20 நிமிஷம் அடிச்சு பாடுற மாதிரி இருக்கான். கடைசியில 4 கால நடந்து போயிட்டு இருக்கான். இவனை பார்த்தாடா பயந்துட்டு இருந்தீங்க இவ்வளவு நாளா? மவனே இருடா, உன்னை காலையில வந்து காலையில மாக்குறேன். ஹலோ குட்டீஸ், இந்த டிராமா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இந்த டிராமால இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பிசாசானவன் இப்படி இருக்கான்னு தெரிஞ்சு காம இருந்து நம்ம இவ்வளோ பயப்படுறோம். ஆனால் நம்ம ஆண்டர் எவ்வளோ பெரியவரும் தெரிஞ்சுட்டா நம்ம எப்படி நம்ம நல்லா ஜெயிக்கலாம்? ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு கிராஃப்ட் டைமில் அக்கா உங்களுக்கு கிராஃப்ட் சொல்லித்தரேன். இன்னைக்கு நம்ம மெமரி வாஸ் என்ன படித்தோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு படித்தோம் இல்லையா? அதுக்கு ரிலேட்டடாக அது ஹெல்ப் பண்ணுற மாதிரி அக்கா உங்களுக்கு ஒரு கிராஃப்ட் சொல்லித்தரேன். நம்ம இன்றைக்கி ஒரு ப்ரேயர் போர்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ப்ரேயர் போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ரெக்குவயர்ட் மெட்டீரியல்ஸ் அக்கா உங்களுக்கு சொல்கிறேன் என்னெல்லாம் பண்ணோன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேலண்டர் ஷீட், ஒரு நல்ல திக்கான கேலண்டர் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் ஷீட்ஸ், ஒரு 4-5 கலர் ஷீட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு 4 ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிசர், அப்புறம் ஒரு க்ளூ. ஓகே, இப்போ இந்த ஷீட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சின்ன சைஸ் ஒரு பர்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பர்ஸ் எப்படி பண்ணுறது இப்போ உங்களுக்கு அக்கா சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெட்டரில் எழுதுவோம் இல்லையா, அப்போ நம்ம லெஃப்ட் சைடில் நம்ம வந்து ஒரு பார்டர் மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம வச்சுக்க போகிறோம் ரெண்டு சைடும். உங்களுக்கு தெரியுதா, ரெண்டு சைடும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் நம்ம கம்மை போட்டு ஒட்டிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு இப்படி ஆயிரும். ஆனதுக்கப்புறம் கீழே இப்படி ரெக்டாங்கிள் சைடில் நம்ம மடித்து நம்ம இப்படி வச்சுக்க போகிறோம். இங்கே வந்து நீங்கள் க்ளூ ஒட்ட போகிறீங்க, இங்கேயும் க்ளூ ஒட்ட போகிறீங்க, ஆனால் இங்கே ஒட்டக்கூடாது. ஓகே, ஒட்டிட்டு மேலே இருந்து மறுபடியும் ரெக்டாங்கிள் சைடில் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் நம்ம அப்படி பண்ணோம்னா இப்படி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அக்கா ஆல்ரெடி ஒரு பர்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஒரு பர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து இங்கே க்ளூ ஸ்டிக் போடாமல் பார்த்துக்கோங்க, போட்டாதான் போட்டிங்கன்னா நம்மளால் லெட்டர்ஸ் எதுவுமே போட முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த சைஸில் ஒன்றும், இதை விட சின்ன சைஸில் ஒரு 4 நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் செஞ்சு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த லெட்டர் போர்டும் இந்த பர்சன் நம்ம எதுக்கு செஞ்சுருக்கோம் நம்ம பார்க்கலாம். இப்போ அக்கா ஆல்ரெடி ஒன்று மாடல் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நான் சொன்ன அந்த கேலண்டர் ஷீட் இருக்கு இல்லையா, கேலண்டர் ஷீட்டில் அந்த நான் சொன்ன அந்த 4 பர்ஸையும், இந்த 4 பர்ஸும் அப்போ பெரிய பர்ஸும் நம்ம ஒட்டிக்க போகிறோம். இப்போ நான் ஒட்டி வச்சு ஆல்ரெடி ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 4 லெட்டர்ஸ் நம்ம ஒட்டி வச்சுருக்கோம்.
மேலே வந்து ஒரு பெருசாக ஒன்று இருக்குது, இது எதுக்கு நீங்கள் பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இந்த ப்ரேயர் போர்டு நமக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் சொல்லுவாங்க, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், அதெல்லாம் எழுதி போடுறதுக்கு ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். அதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு இதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோ, அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோ அப்படின்னு, அதுக்கெலாம் வந்து ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் ஒரு பர்ஸ் ஒட்டி வச்சு கீழே எழுதி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த இருக்கிற அந்த ஷீட்ஸை, கலர் ஷீட்ஸ் முன்னாடி நீங்கள் கட் பண்ணி உள்ளே போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பென், ஒரு தனியாக இதுக்குன்னு ஒரு பெண்ணும் நீங்கள் இதில் வச்சுக்கோங்க. இந்த பெண்ணு வேறு எதுக்கு யூஸ் பண்ண வேணாம், இதுக்கே வச்சுக்கலாம், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஷீட்டில் வந்து இந்த பென் எடுத்து இப்போ வந்து ப்ளீஸ் ஹெல்ப் அப்படி நீங்கள் எழுதினா உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வஸ்ட் அதாவது எழுதி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன சிட்ஸாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ப்ளீஸ் ஹெல்ப் அதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து தேங்க்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. தேங்க்ஸ் கிவ்னாங்க ஆக்சுவலி எதுக்கு சொல்லுவோம், ஏசப்பா நமக்கு செஞ்ச எல்லா நன்மைக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சிட்ஸை எடுத்து நீங்கள் ஏசப்பா உங்களுக்கு பண்ண நல்ல விஷயம் அதெல்லாம் எழுதி நீங்கள் ப்ரேயர் பண்ணி அது சிட்ஸ் மேல் கை வச்சு ப்ரேயர் பண்ணி நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரைஸ், ஏசப்பா நம்ம ப்ரைஸ் பண்ணோம்ல ப்ரேயர் ஸ்டார்டிங்கில், அதே மாதிரி ஏசப்பா உங்களுக்கு பண்ண ஹெல்ப்புக்காகவும் இங்கே இருக்க இந்த பாக்ஸில் இருக்கிறத எடுத்து இந்த பாக்ஸில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது பென்சில் பென் அப்படி வேணும்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஹெல்ப்லேருந்து அந்த சிட் எடுத்து நீங்கள் தேங்க்ஸ்லேயும் ப்ரைஸ்லேயும் போட்டுக்கலாம். அதுக்காக ஏசப்பாக்கு தேங்க்ஸும் பண்ணிக்கலாம், நீங்கள் ப்ரைஸும் பண்ணிக்கலாம். இது வந்து கடைசி பாக்ஸ் வந்து சாரி. நம்ம தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது இல்லையா, அப்போ நம்ம ஒவ்வொரு தப்பு பண்ண போதும் ஏசப்பாட சாரி சொல்லுவோம். அந்த சிட்ஸ்லாம் எடுத்து நம்ம எழுதி இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து நிறைய ஆகாமல் பார்த்துக்கணும். நம்ம வந்து நிறைய போட போக நமக்கு தப்பு என்னெல்லாம் பண்ணிக்கோ நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த 4 சிட்ஸும் உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே குட்டீஸ், இந்த கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு இந்த மாதிரி செஞ்சு எங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே பாய். ஓகே குட்டீஸ், இந்த நாளில் நீங்கள் டே ஃபுல்லாக நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு வந்திருப்பீங்க. இந்த நேரத்துலையும் கூட நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் செஷனுக்குள்ளே தான் வந்திருக்கோம். நம்ம நிறைய பேத்த பற்றி படிக்கிறோம் இல்லையா, நம்ம புக்ஸில் நிறையா வந்து கிங்ஸ் பற்றி படிக்கிறோம், நிறைய பொலிட்டீஷியன்ஸ் பற்றி படிக்கிறீங்க, நிறைய பேத்த பற்றி படிக்கிறீங்க. இன்றைக்கி கூட நம்ம படிக்க போகிறது யார் அப்படின்னா, நம்ம ஈசப்பாவுக்காக பெரிய பெரிய சாகசங்களை செஞ்ச மிஷினரிகளை பற்றி தான். அதாவது ஒரு மிஷினரி பற்றி நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். இன்றைக்கி கூட நான் உங்களுக்கு ஒரு மிஷினரி பற்றி சொல்ல போகிறேன். அவர் பேர் என்ன அப்படின்னா, ரிச்சர்ட் உம்ப்ராண்ட். எல்லோரும் சொல்லுங்கள், வெரி குட் குட்டீஸ். அவர் பேர் என்ன, ரிச்சர்ட் வும்ப்ராண்ட். ஓகேவா, இவர் எங்கே பிறந்தார் தெரியுமா, ருமேனியா தேசத்தில் 1909 பிறந்தார். அதாவது 1909 பிறந்தார். ஓகேவா, ருமேனியா தேசத்தில் எந்த குடும்பத்தில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூத குடும்பத்தில் இவர் பிறக்கிறார். இவர் பிறந்த அப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகுது. இவருக்கு 9 இருக்கும்போது இவரோட அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, இவரோட பிக்சர்ஸ் பாருங்கள், இவர் பிறந்து 9 இருக்கும்போது என்ன ஆகுது, இவரோட அம்மா அப்பா இறந்து போயிடுறாங்க. வெறும் 9 இருக்கும்போது இவர் ஒரு ஆர்ஃபனாக இருக்கார். உங்களுக்கெல்லாம் அம்மா அப்பா இருக்காங்கல்ல, எவ்வளோ ஜாலியாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமான குடும்பத்தில் இருக்கோம்ல, ஆனால் அவருக்கு வெறும் 9 அம்மா அப்பா இல்லை, கூட யாருமே இல்லை, நிறைய பசி பட்டினி தனிமை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் அந்த நாட்களில். அப்போ என்னாச்சு, தன்னோட 14 நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தாராம். என்ன மாதிரி புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏத்திஸ்ட் புக்ஸாக. ஏத்திஸ்ட் புக்ஸ்னால் என்ன, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களோட புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்து இவருக்குள்ளேயே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சா, என்னென்னு கடவுளுங்கிற ஒருத்தர் இல்லவே இல்லை, கடவுள் இருந்திருந்தால் நம்மளை நேசிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு வெறுப்பே வர ஆரம்பிச்சிருச்சான். மதங்கள் எல்லாம் உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு வெறுப்புக்குள்ளே வந்துட்டார். ஆனாலும் இவர் என்னதான் அந்த மதத்தையும் கடவுளையும் வெறுத்தாலும், எப்போல்லாம் சர்ச் பக்கத்தில் போகிறாரோ, சர்ச்சை பற்றி பார்க்குறாரோ, அவருக்கு அதுக்குள்ளே போகணும்னு எப்போவுமே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். எங்கே போனாலும் ஒரு சர்ச்சுக்குள்ளே போவார், அங்கே போனார் அப்படின்னா அங்கே நடக்கிறதெல்லாம் பார்ப்பார். ஆனாலும் இவர் ஒரு இருதயத்தில் ஒரு மாற்றமே வராது. அப்படி வராதப்போ இவருக்கு என்ன ஆகுது, ஒவ்வொரு தடவையும் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் ஜாஸ்தி ஆகுது. சே, என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே கஷ்டம் இருக்குது. அப்போ தான் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சர்ச்சை க்ராஸ் பண்ணி இவர் போயிட்டுருக்கார். ஒரு ஆர்சி சர்ச்சை க்ராஸ் பண்ணி இவர் போயிட்டுருக்கார். நீங்களாம் சர்ச் க்ராஸ் பண்ணி போயிருக்கீங்கள, நார்மலாக க்ராஸ் பண்ணி போவோம், பெல்லெல்லாம் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு சர்ச்சை க்ராஸ் பண்ணி போகும்போது இவருக்கு அதுக்குள்ளே போகணும்னு ஒரு ஆசை வந்துகிட்டே இருக்குது. இவர் வேணாம் வேணான்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ என்ன ஆகுது, இவருக்கு மீறி அதுக்குள்ளே போகணும்னு ஒரு ஆசை வருது. சரின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டார். சர்ச்சுக்குள்ளே போயிட்டு உட்காந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாரும் ஜபமெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் என்ன பண்ணுறாரு, அந்த ஜபமெல்லாம் சொல்கிறார், ஜபமெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனாலும் என்ன பண்ணல, இவருக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை, ஒரு வெறுமையாகவே இருந்துட்டு இருக்கு. இவருக்கு உடைய மறுபடியும் என்ன ஆகுது, இவருக்கு கோவம் தான் வருது.
சரி, அப்போ அந்த இடத்துல என்ன பண்றாரு? ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஏறெடுக்கிறாரு? ஒரு ஜபத்தை. ஒரு ஆசி சர்ச்சுக்குள்ள போய் என்ன ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுள்னு ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. ஆனா அப்படி நீங்க ஒருத்தர் இருந்தீங்க அப்படின்னா உங்களை நம்ப வேண்டியது என்னோட வேலை இல்லை. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க தான் எனக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்றாரு? மறுபடியும் கோவப்படுறாரு. கடவுளே இல்லைன்னு நம்புறாரு. ஆனாலும் என்ன ஆசை இருக்கு? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி இருதயத்தின் ஆழத்துல இவருக்கு ஒரு ஆசை இருக்கு. சரின்னு சொல்லிட்டாச்சு. நாட்கள் கடந்துருச்சு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அக்டோபர் 26, 1936 இவருக்கு திருமணம் நடக்குது. சபீனா அப்படிங்கிற ஒருத்தங்களோட இவருக்கு திருமணம் நடக்குது. திருமணம் எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்படியே இவரோட லைஃப் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இவர் வாழ்ந்துட்டு இருந்த அதே நாட்களில் ரொமானியாவில் ஒரு மலை கிராமத்தில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஓல்டு கப்பிள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓல்டு கப்பிள்னா ஒரு வயசான ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு தச்சன். ஸோ அவங்க ரெண்டு பேரும் கடவுளுக்குள்ளே உண்மையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இசுப்பாக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறாங்க. அவங்க உண்மையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, உண்மையாக ஜோம் பண்ணுறாங்க. தினமும் ஜோம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஆண்டவரே நாங்கள் உங்களுக்காக வாழ்கிறோம். எங்களுக்கு பரலோகத்தில் நீங்கள் எங்களுக்கு பலன் கொடுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் பூமியில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு யூதனையாச்சு உண்மை ஏற்றுக்கொள்ள வைக்கணும். உண்மை பற்றி ஒரு யூதனுக்கு சொல்லணும் நாங்கள் அப்படின்னு சொல்லி தினமும் ஜெபிக்கிறாங்க. அவங்களோட ஜெபங்கள் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். என்ன ஆச்சு தெரியுமா? நம்ம ரிச்சர்ட் உம்பிராண்டும் சபீனாவும் என்ன பண்ணுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் அந்த தாத்தா இருந்தார் இல்லையா அந்த மலை கிராமம், அந்த கிராமத்துக்கு வராங்க. ரொமானியாவில் 12,000 வில்லேஜஸ் இருக்கான். ஆனால் அவங்க ஆண்டவருடைய அழைப்பு எப்படி இருக்கு பாருங்கள். இவங்க ரெண்டு பேரும் எங்கே வராங்க? இந்த தாத்தா இருந்து அதே வில்லேஜுக்கு வராங்க. இந்த வில்லேஜுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த தாத்தாக்கு இந்த செய்தி சொல்லப்படுது, இந்த மாதிரி ஒரு யூதன் வந்து நம்ம வில்லேஜுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாத்தா என்ன ஆகுறாரு, ஒரு எக்ஸைட் ஆகிட்டாரு. இசப்பா தேங்க்ஸ் ஆண்டவரே, நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தேங்க் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, சரின்னு சொல்லிட்டு அந்த ரிச்சர்ட் உம்பிராண்டை அவரோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாரு. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் எங்களோட சேர்ந்து டின்னர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, இன்வைட் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுது பாருங்கள், இன்வைட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பைபிள் எடுத்து அவருக்கு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, ஒரு பைபிள் எடுத்து யார் கொடுக்குறாரு, ரிச்சர்ட் உம்பிராண்டுக்கு அந்த தாத்தா கொடுக்குறாரு. கொடுத்த போது ரிச்சர்ட் உம்பிராண்ட் என்ன சொல்கிறாரு, ஐயோ பைபிளா, நான் படிக்காத ரிலீஜியஸ் புக்ஸே கிடையாது, நான் எல்லா மதத்தோட புக்ஸும் படிச்சிருக்கேன், ஏன் நீங்கள் வேற, நான் எத்தனை தடவை படிச்சிருக்கேன் தெரியுமா பைபிளெல்லாம் அப்படி சொல்கிறார். சொன்னாலும் என்ன பண்ணுறாரு, அன்பாக கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறார். அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. நாட்கள் ஆகுது. ரிச்சர்ட் உம்பிராண்ட் அந்த பைபிளை படிக்கும்போது மட்டும் அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது. ஒவ்வொரு வார்த்தையும் அவரை குத்துது, நீ பாவி நீ பாவின்னு அவருக்கு உணர்த்த ஆரம்பிக்குது ஒவ்வொரு வார்த்தையும். அப்போ என்னடா, நம்மளுக்கு எத்தனையோ பைபிள் நம்ம படிச்சிருக்கோம், இந்த பைபிள் மட்டும் நம்மளை குத்துதே அப்படின்னு சொல்லி அவர் படிக்க ஆரம்பிக்கிறார் அதிகமாக. என்ன அப்படின்னா, எத்தனை தான் பைபிள் படிச்சிருந்தாலும் யார் அந்த தாத்தாவும் அந்த பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து ரிச்சர்ட் உம்பிராண்டுக்காக ஜெபிச்சு அந்த பைபிளை கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆண்டவர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணுறாரு, ரிச்சர்டோட பேசுகிறார். இந்த வார்த்தைகள்லாம் படிக்க படிக்க ரிச்சர்டுக்கு தான் பாவி அப்படிங்கிற உணர ஆரம்பித்தார். இயேசுப்பா எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்காரு, அவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தர், அவர் அவருக்கு எவ்வளோ நேசிக்கிறார் ரிச்சர்டு அப்படிங்கிறத யார் புரிஞ்சுக்க ஆரம்பித்தா, ரிச்சர்ட் புரிஞ்சுக்க ஆரம்பித்தார். படிக்க படிக்க என்னாச்சு, அவர் ஆண்டவரை நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டார். ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து ரட்சிக்கப்பட்டார். ஓகேவா, ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாட்கள்லேயே அவரோட ஒய்ஃப் சபீனா இருக்காங்க இல்லையா, அவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படியே அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளும் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம், சண்டே ஆனால் சர்ச் போவோம், வீட்டுக்கு வருவோம், தூங்குவோம், அந்த மாதிரி தானே இருக்கும். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அந்த கப்பல் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இங்கே இருக்க எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லி அவங்க கூட இருக்க எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தாங்க. சொல்ல ஆரம்பித்தோடனே என்னாச்சு, ஒரு பெரிய கூட்டமே அவங்க ஆண்டவரை பற்றி அறிஞ்சிக்க ஆரம்பித்தேன். இவங்க கொஞ்சம் பேத்துக்கு சொன்னாங்க, அந்த கொஞ்சம் பேர் நிறைய பேத்துக்கு சொன்னாங்க. ஸோ இப்படி சொல்லி சொல்லி என்னாச்சு, ஒரு பெரிய கூட்டமே என்னாச்சு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இவங்க ஒரு சர்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க அந்த சர்ச்சில் ஆண்டவரை பற்றி எல்லாத்துக்கும் அறிவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரொமானியாவில் நாசிசம் ஸ்டார்ட் ஆகுது. நாசிசம்னு உங்களுக்கு என்னென்னு தெரியுமா, புக்கிலலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்னென்னா, ஹிட்லரோட ஆட்சி இருக்கு இல்லையா, அந்த ஆட்சி தான் நாசிசம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆட்சி என்ன பண்ணுது, நம்ம ரொமானியாக்குள்ளே வருது. என்ன பண்ணுறாங்க, யூதர்கள் கிறிஸ்தவர்கள்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அடித்து துன்புறுத்தி பயங்கரமாக சிறையிலெல்லாம் போட்டு யாராச்சும் ஆண்டவரை தொழுது கொண்டிங்கன்னா உங்களை நாங்கள் கொண்டுடுவோம்னு சொல்லி பயங்கரமாக என்ன பண்ணுறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க எல்லாரையும். இவங்களையும் ரொம்ப துன்பப்படுத்துனாங்க. அப்போது நம்ம ரிச்சர்ட் உம்பிராண்ட் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு தான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்தே ஒரு பெரிய ஆசை இருக்குது. என்ன அப்படின்னா, எப்படியாவது ரஷ்யன்ஸ்க்கு ஆண்டரை பற்றி சொல்லிடணும் அப்படின்னு. ஏன்னா ரஷ்யன்ஸ் எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா, ஏத்திஸ்டாக தான் இருப்பாங்க. அதாவது கடவுள் இல்லைன்னு நம்புறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அதனால இவரும் கொஞ்சம் நாட்கள் அப்படி இருந்தார் இல்லையா, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார்ல. அது மாதிரி நம்மள மாதிரி இருக்க ரஷ்யன்ஸ்க்கு எப்படியாச்சும் ஆண்டரை பற்றி சொல்லிடணும்னு சொல்லி இவருக்கு ஒரு பெரிய பாரம். அப்போ இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது இந்த ரொமானியன்ஸ் ரொமானியாவில் இருக்காங்க இல்லையா, இந்த நாசிசம் நடந்துட்டு இருக்கு, நாசிசம் பீரியட் தான்.
இவங்க என்ன பண்ணுறாங்க, ரஷ்யன் சோல்ஜர்ஸை அடிமைகளாக பிடிச்சிட்டு வராங்க ரொமானியாவுக்கு. அங்கே நிறைய ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அடிமைகளாக இருக்கும்போது நம்ம ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்ன பண்ணுறாரு, அவங்க மத்தியில் ஊழியம் பண்ண போகிறார். ஊழியம் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆ, நீங்கள்லாம் ஆவலாக கவனிச்சுட்டு இருக்கீங்களே. அடுத்தது இதோட கண்டினியூஷன் அக்கா நாளைக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க, கவனமாக கவனிக்கணும். ஓகே ஓகே குட்டீஸ், பாய். குட்டீஸ், இன்னைக்கு ஃபஸ்ட் டே விபிஎஸ் நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சுல்ல. இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் டே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி ரொம்ப நல்லா அழகாக இருக்கீங்க, நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி எல்லா செக்ஷனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் டான்ஸு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு? எனக்கு எல்லா செஷனும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆண்டி. ஆனாலும் மிஷினரி ஸ்டோரி சொன்னாங்க இல்லையா, அந்த செஷனில் அந்த மிஷினரியுடைய வாழ்க்கையை குறித்து கற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த செஷன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு கதையெல்லாம் கேட்டோம் இல்லையா, கதையில் வந்து ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் சரியா? ஓகே ஆண்டி, உங்களுக்கு டிவோஷன் டைம் எடுத்தேன்ல, அந்த டிவோஷனில் யாரை பிடிச்ச ஆண்டி எடுத்தேன், தானியல் இல்லையா. அந்த ராஜா அந்த பிரதானிகள்லாம் போய் தானியலுக்கு விரோதமாக ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த பிக்சர் உங்களுக்கு தெரியுதா? ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? பாருங்க, இவங்கெல்லாம் இந்த தானியலுக்கு விரோதமாக சதி திட்டம் போட்டு பிளான் எல்லாம் பண்ணதுக்கப்புறமும் தானியல் என்ன பண்ணுறாரு, எருசலேமுக்கு நேராக முழங்கால் போட்டு ஜபம் பண்ணி முழங்கால் மூலமாக ஒரு பெரிய அட்வென்ச்சர் பண்ணியிருந்தார். அதை தான் இன்னைக்கு பார்த்தோம் சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, நம்ம தானியலை சிங்க கெபியில் தூக்கி போடுறாங்க. ஆனாலும் ஆண்டவர் வந்து தானியலை அந்த சிங்க கெபியின் நடுவில் பாதுகாக்கிறாரு. ஸோ இந்த அட்வென்ச்சர் ஆன் த நீஸ் அப்படிங்கிற இந்த லெசனில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள், அதில் நம்ம பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து மனப்பாட வசனம் கற்றுக்கிட்டீங்க இல்லையா, அந்த மனப்பாட வசனம் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த மனப்பாட வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தானியல் எப்படி கை கூப்பி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார் இல்லையா, அதே மாதிரி உங்கள் கையை வச்சு சின்ன உங்கள் கையை வச்சு இதே மாதிரி வரைஞ்சி இதில் ஒரு மனப்பாட வசனம் எழுதி இதில் வந்து உங்கள் நேம் எழுதி உங்களோட இந்த ஸ்க்ரீனில் வர்ற நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்க. கிட்ஸ் குரூப்பில் இருக்கிற பிள்ளைங்க நீங்கள் கிட்ஸ் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள், டீன்ஸ் குரூப்பில் இருக்கிற பிள்ளைங்க நீங்கள் டீன்ஸ் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் எந்த குரூப்லேயும் இல்லை, இதுதான் நான் முதல் தடவையாக இதில் கலந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு கீழே ஒரு நம்பர் வருது இல்லையா, அந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு செஷன் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக சுசீலா ஆண்டி நமக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணி இந்த ஃபஸ்ட் டே செஷனை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, ஜெபம் பண்ணலாமா குட்டீஸ்? ஜெபம் பண்ணலான்னு சொன்னது என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாள் இந்த முதல் நாள் விபிஎஸ்ஐ நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தீங்க இயேசப்பா, நன்றி இயேசப்பா. இந்த நாள்ல கேட்டதான கதை, மிஷனரி ஸ்டோரி, வசனம் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாள் விபிஎஸ்ஐயும் ஆசீர்வதியுங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஓகே குட்டீஸ், நாளைக்கு காலையில் இன்னைக்கு கற்றுக்கிட்ட விஷயம்லாம் உங்களுக்கு கேள்வியாக கேட்டு அதுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க இல்லையா, உங்களுக்காக நாளைக்கு மார்னிங் நான் சொன்னேன் இல்லையா 10:00 தான் நம்ம செஷன் ஆரம்பிக்குதுன்னு, அதுக்கு முன்னாடி 9:30 நம்ம யூடியூப்பில் ஒரு லைவ் கொடுப்போம். அந்த லைவில் இன்னைக்குரிய பாடத்தோடைய எல்லா சம்மந்தமான கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு நாளைக்கு கேட்போம். அதுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம், பதில் சொல்லலாம். அப்படி நீங்கள் பதில் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த விபிஎஸ் முடியும் போது நீங்கள் எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு நிச்சயமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். எல்லோரும் இதில் கலந்துக்கணும் ஓகேயா, கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி விரும்புகிறேன். யார் ஹையஸ்ட் ரிவார்ட் பாயிண்ட் வாங்குறீங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், God bless you. Bye. Bye.